பிரியாணி செய்ய போறோம் இன்னைக்கு. சரி, இது புடிங்க. பிரியாணி செய்ய போறோம், எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுப்பு மேலே செய்ய போறோம், எண்ணெய் ஊத்திக்கலாம். பட்டை வகை போட்டுக்கலாம், பட்டை வகை போட்டுக்கணும். பச்சை மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். காயும் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இஞ்சி பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கணும். பிரியாணிக்கு வெட்டி வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். ரெட் கேசரி பவுடர் போட்டுக்கலாம். ஃபுட் கலர் தண்ணி ஊத்திக்கலாம். அளவு உங்களுக்கு, அளவு வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்தணும். கொத்தமல்லி போட்டுக்கலாம் மேல. பிரியாணி செய்ய நல்லா கொச்சிக்கினு இருக்குது. அரிசி போட்டுக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்துடலாம். மூடிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேல தம் போட்டுக்கலாம். நம்ம தம்மு போடுறதுக்கு அது மேல மூடி வச்சிருக்கிறோம். இந்த நெருப்பு எடுத்து அதை மேல போடணும். மூத்த மேல மூடி மேல இந்த பக்கம் சிக்கன் கறி ஃப்ரை நெருப்பு எடுத்து மேல போட்டு ரவுண்டா தம்மு போட்டோம். இது மாதிரி ஒரு 20 நிமிஷம் தான் போதும். தம் போட்டிருந்தோம், இப்ப எடுத்து பார்க்கலாம். பிரியாணி, தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். எடுத்து சிக்கன் தம் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, கறி ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். சிக்கன் ஃப்ரை ஓகே. மச்சான் மச்சான் தங்க.